ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டார் பேட்டர்ன் ஒயர் கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டு ரோல் ஒயர் வச்சு போட போகிறோம். எல்லோ கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. நமக்கு 1.5 கட்டு அந்த மாதிரி தான் ஆகும் இது போடுறதுக்கு. வாங்க இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஒயர் கூட ஸ்டார் பேட்டர்ன் போடும்போது இந்த மாதிரி பாருங்கள், சைடில் கேப் வரும். அந்த கேப் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் அதையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் வந்து அத்தை பெருசு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு தெரியும். இப்போது இந்த மாதிரி தான் கூட நமக்கு வரும். இப்போ ஒயர் கட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன். ஒயர் கட்டில் நடுப்புற ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாருங்கள். நான் 8 அடி எடுத்திருக்கேன். முன்பக்கம் 4 வரும், பின்பக்கம் 4 வரும். 8 அடி எடுத்துக்கலாம். 8 அடியில் மஞ்சள் கலரில் பாருங்கள் ஒரு ஒயர் இப்போ கட் பண்ணிட்டேன். ஒன்று கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஒயரை அந்த உள் பக்கத்துலேருந்து எடுத்து விட்டு அந்த கட்டிலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு சிக்கு விழாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஒயருமே எல்லோவில் கட் பண்ணிக்கோங்க. எல்லோவில் மொத்தம் நம்ம 16 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ப்ளூ கலரும் எடுத்துக்கலாம். அந்த நடுப்புற மட்டும் அந்த பேப்பரை ஓட்டை போட்டுட்டு அதிலிருந்து ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 ப்ளூ கலர் வந்து 7 அடி எடுத்தால் போதும். 7 அடி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதே அளவு எல்லா ஒயரும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ளூ கலர்லேயும் 16 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லோவில் 16, ப்ளூவில் 16 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 அடி பாருங்கள் அளந்து நம்ம ரன்னிங் ஒயர் இப்போ போட போகிறோம். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம கம்மியான அளவு 7 அடியில் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஓரத்தில் நம்ம எப்பயுமே ஜாயின் பண்ணிடணும். 1.5 அடி ரன்னிங் ஒயர் சைடில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ப்ளூ கலர் ஒயரை எடுத்து சமமாக மடிச்சிக்கணும். சமமாக மடிச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள், அது மேலே நம்ம அந்த ரன்னிங் ஒயர் வருது இல்லையா, அதை வந்து அந்த 1.5 அடி அளந்தது வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு மடித்து அது மேலே பாருங்கள் கட்டில் இருக்கிற ஒயர் அது காட்டுறேன் உங்களுக்கு. அதை மேலே மாட்டிக்கோங்க. இப்போது கீழே உள்ள ஒயர் எடுத்து மேலே வைங்க. இதுலேயும் கீழ் ஒயர் வருது இல்லையா ரன்னிங் ஒயரில், அந்த 1.5 அடி நம்ம அளந்திருந்தோம்ல அதுதான் அந்த சைடில் வரும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க லெஃப்ட் சைடு. இப்போது மேலேயும் கீழேயும் அந்த கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணது அது சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சமமாக இல்லைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் மேலே தள்ளி விட்டு அந்த மாதிரி சமன் பண்ணிக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நமக்கு அந்த 1.5 அடி அளந்து விட்ட ரன்னிங் ஒயர் வரணும். கட்டோடு இருக்கிற ஒயர் வந்து நம்ம வலது கை பக்கம் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். இப்போது ப்ளூ கலர் ஒயர் கட் பண்ணி வச்சது இன்னொரு ஒயர் எடுத்தாச்சு. ஒரு ஒயர் வச்சு நம்ம ஒரு பூ ஃபஸ்ட்டு போட்டாச்சு, அடுத்து இது ரெண்டாவது பூ போடுறோம். போட்டுட்டு மேலேயும் கீழேயும் சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் பாருங்க இந்த பக்கம் அதிகமாக இருந்ததுனால கீழே அதிகமாக இருக்குது, அதனால் மேல் பக்கம் வரத்துக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தள்ளி விட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த லைனு பாருங்கள், அந்த 1.5 அடி அளந்ததை ஒரு முடிச்சு போட்டு அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போது 8 ஒயர் இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ப்ளூ கலரில் வந்து மொத்தம் 16 ஒயர் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் 8 ஒயர் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 8 பூ போடுங்க. ஒவ்வொரு பூ போட்டுட்டும் மேலேயும் கீழேயும் சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சமமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த ஒயரை மேலே செலுத்தி அந்த பக்கமாக ஆப்போசிட் சைடில் உள்ளதை எதிர்ப்பக்கம் உள்ளதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு சமமாக வந்துடும். இதே மாதிரியே நம்ம அந்த 8 ப்ளூ கலர் ஒயரு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எந்த ஒயர் நம்ம கம்மியாக அளவு 7 அடியில் எடுத்தோமோ அதை இந்த பக்கம் வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த மஞ்சள் கலர் ஒயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த எல்லோ ஒயர் அதை எடுத்துக்கலாம்.
அதை சமமாக இப்படி மடிச்சிக்கோங்க. ப்ளூ கலர் ஒயரும் ஃபஸ்ட்டு நம்ம அப்படி தான் போட்டோம். அதே மாதிரியே இப்போ இந்த மஞ்சள் கலர் ஒயரையும் அந்த வெட்டி வச்சுருந்தோம். இது நம்ம வந்து 8 அடியில் வெட்டியிருந்தோம் எல்லோ கலர் ஒயரு. போட்டுட்டு ஒரு ஒரு ஒயரும் அதே மாதிரி மேலேயும் கீழேயும் சரிசமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த ஒயரை கொஞ்சம் மேலே தள்ளிட்டு அந்த மாதிரி இழுத்துக்கணும். மேலேயோ கீழேயோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு லைன் போடும்போது மட்டும் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம சேனலில் ஈஸியாக பாருங்கள், சின்னதாக ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் கூட போட ஆரம்பிக்கிறீங்கன்னா சின்ன மினி பேஸ்கெட் ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்த்து போட கற்றுக்கிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கூடைங்கெல்லாம் போடலாம். ஒரு ரோல் வச்சும் போட்டிருக்கேன், ஒரே ஒரு கட்டு ஒயர் வச்சும் போட்டு காமிச்சிருக்கேன். லஞ்ச் கூடையும் போட்டு காமிச்சிருக்கேன். கிராஸ் கட் கூட எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. பூஜை கூட எல்லாமே இருக்குது. பாருங்கள், இப்போ 16 ஒயரையும் நான் இப்போ சேர்த்துட்டேன். நடுப்புரை வந்து அந்த 8 அடியில் எடுத்த 16 ஒயர் எல்லோ கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ப்ளூ கலர் ஒயர் இன்னும் நமக்கு 8 இருக்குது. அந்த 8 ப்ளூ கலர் ஒயரையும் நம்ம இந்த பக்கமாக ஜாயின் பண்ணிடணும். ஒரு ஒரு ஒயரும் நம்ம பூ போடும்போது ஒரு ஒரு நாட்டு போட்டுட்டும் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. 8 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். மேலையும் கீழேயும் ஒரு ஒன்றும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம மேலே கூட போட்டு வரும்போது நமக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது பார்க்க அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும், நமக்கு ஸ்டார் மாதிரி தெரியும். நம்ம பூஜை குடையாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேறு கூடைகள் என்ன மாதிரி போட்டு காட்டணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ எல்லா ஒயரும் 8 ப்ளூ கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த அடையாளத்துக்கு நான் 1.5 எட்டதை முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அதை அவுத்து விட்டுருங்க. அவுத்து விட்டுட்டு இப்போது இந்த பக்கமும் அதே 1.5 விட்டு நம்ம கட் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி அளந்து அந்த பக்கம் எவ்வளோ விட்டோமோ அதே அளவு இந்த பக்கமும் வச்சு ரன்னிங் ஒயரை இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு அடையாளத்துக்கு திரும்பவும் முடிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போது இந்த ஒயரை வந்து இந்த கட்டிலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருங்க. ரெண்டு பக்கமும் முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு லைன் இப்போ என்ன கலரில் ஆரம்பித்தோமோ அதை எடுத்துக்கணும். சொருகிற அளவுக்கு கொஞ்சம் மடிச்சுட்டு நான் ரெண்டாவது பூவிலேருந்து போடுறேன். ரெண்டாவது நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், அந்தாண்ட சொருகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒயர் விட்டால் போதும். விட்டுட்டு அந்த ப்ளூ கலர் ஒயரை எடுத்து நீங்கள் சுற்றி போட்டுகிட்டே வாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுட்டு வரணும். இது வந்து நமக்கு அடி வந்து ஒரு லைன் தான் இது நமக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம ரன்னிங் ஒயர் வந்து சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே நீட்டமாக ஒரு ஒரு ஒயருக்கும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. எடுத்து அந்த லாஸ்ட்டு நான் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணணும் அப்படின்றத. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பித்தோம் இல்லையா, ரெண்டாவது பூவிலேருந்து ரெண்டாவது நாட்டிலேருந்து ஆரம்பித்தோம். இந்த லாஸ்ட்டு வரைக்கும் இப்போ நான் போட்டுட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு லைன் சைடில் 1.5 விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை நம்ம அப்படியே போடுங்க. போட்டுட்டால் ஒரு முக்கோணம் மாதிரி வரும். அவ்வளோதான், நமக்கு ஒரு லைன் தான் நம்ம அடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு லைன் அந்த சைடு 1.5 விட்டோம்ல அதை அப்படியே போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பக்கமாக அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த பக்கமும் இந்த சைடில் வர ஒயரை இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே போடணும். எதுவும் ஒயர் வந்து ரன்னிங் ஒயர்லாம் அடிக்கி கட் பண்ணலாம் கூடாது. நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் ஒயர் ஜாயின் பண்ண லைன் மட்டும் கட் பண்ணதோட சரி. அதை பாருங்கள், அப்படியே போட்ட உடனே அந்த இடம் பாருங்கள் வளைஞ்சி அப்படி மேலே வர மாதிரி வந்துருச்சு. முக்கோண மாட்டம் அப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு மேலே அப்படியே கூட மேலே வரணும். நமக்கு அந்த ஸ்டார் பேட்டர்ன் அந்த கூராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி போடுறோம். ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கிட்டே வரணும். அந்த இடம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அதுதான் காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான்.
அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, சைடு ஒயர் நீட்டமாக போகிற ஒயரெல்லாம் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்ல, அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்றடி விட்டதையும் நம்ம அப்படியே சேர்த்து போட்டுகிட்டே வரோம். இப்போது இந்த பக்கமும் நீட்டமாக அப்படியே போட்டுகிட்டே வாங்க எல்லா ஒயரையும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே போட்டுட்டேன், இந்த பக்கம் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது லாஸ்ட்டு பாருங்கள், வந்துட்டோம் இல்லையா. இப்போது இந்த பக்கமும் நம்ம போட்டுட்டு அந்த முடிச்சு போட்டு ஒன்றரை அடிக்கு விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுருங்க, அதையும் சேர்த்து போட வேண்டியது தான். இப்போ அந்த ஒன்றரை விட்டுருந்த முடிச்சு போட்டிருந்தோம் அந்த அடையாளத்துக்கு, அதை எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா, ஒரு பூ போட்டுட்டோம்னா நமக்கு அந்த இடமும் அப்படி வளைஞ்சி மேலே வர மாதிரி வரும், கூட வந்து உயர்ந்து வரும் இல்லையா, அதுக்கு நமக்கு மடித்து விட்ட மாதிரி அது வந்துடும் மேலே. இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு நாட் விட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம், ரெண்டாவது லைன்லேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ அது ஃபஸ்ட்டு பூ இந்த பக்கத்தில் போட்டாச்சு, அது போட்டுட்டாக்கா நமக்கு ஒரு லைன் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும், அந்த நடுப்புற வர சென்டர் லைன் இல்லாமல் ஒரு லைன் நமக்கு முடிஞ்சிருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்று ஒன்று வர மாதிரி வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஏணிப்படி முடித்து போட போகிறோம். இப்போ அந்த ரன்னிங் ஒயரை என்ன பண்ணணும், அடியில் இப்படி மடித்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி மடித்து அடிப்பக்கமாக கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு லைன் நம்ம கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு போட்ட நாட் அது ரன்னிங் ஒயர் வச்சு, அந்த நாட்டை வந்து கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணுங்கள், மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளி விட்டுட்டு திருப்பியும் கீழே இருந்து அந்த ஒயரை மேலே இழுக்கணும். மேலே இழுத்தா ஒரு லூப் மாதிரி கேப் கிடைக்கும், அந்த கேப்புக்குள்ளார இந்த ரன்னிங் ஒயர் அடிப்பக்கமாக மடித்து வச்சுருந்தோம்ல லெஃப்ட் ஹேண்டில், அந்த ரன்னிங் ஒயரை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயரை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளார இந்த முன்பக்கமாக எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விடணும். நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். இப்போது எல்லா பக்கமும் நீங்கள் அதை சொருகிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதே தெரியாது. இப்படி உள்பக்கத்துலேருந்து பாருங்கள், சைடில் அந்த ரன்னிங் ஒயரை எடுத்து மடித்து இப்படி எடுத்து வந்து மேலே போடணும். நம்ம கட் பண்ணாமல் இப்போ ரெண்டாவது லைனை ஆரம்பிச்சிட்டோம், அந்த நடுப்புற ஒரு லைன் இல்லாமல் ஃபஸ்ட்டு லைன் போட்டு முடித்தாச்சு. இப்போ ரெண்டாவது லைன் போடுறதுக்கு தான் நம்ம இப்படி ஏணிப்படி முடித்து போட்டு ரெண்டாவது லைன் ஆரம்பிச்சிட்டோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போது நம்ம அந்த கொஞ்சம் சொருக விட்டுட்டு தானே அந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டோம், அந்த சொருக விட்டுருந்தோம் இல்லையா, அதை ஏதாவது ஒரு பக்கம் உள்பக்கம் இப்போவே சொருகிடுங்க. ஏன்னா இது சின்ன கூட, அதனால் நம்ம கை விட்டு அதுக்கப்புறம் சொருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ரெண்டு மூணு பூ அந்த ரெண்டாவது லைன் போட்டதுக்கு அப்புறமுமே அதை நீங்கள் உள்ளார சொருகி விட்டுறணும். அப்படியே கீழாவில் அந்த ஃபஸ்ட்டு லைன் வரும் இல்லையா, அதுக்குள்ளார சொருகிடுங்க. அந்த ஒயர் ஜாயின் பண்ண லைன் வரும், அதில் சொருகி விட்டுட்டு கொஞ்சம் மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு அஞ்சாறு நாட்டாவது சொருகிடுங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும் நமக்கு. இப்போது அவ்வளோதான், இப்போ ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் அந்த லாஸ்ட் வரைக்கும். பாருங்கள், அந்த மடிஞ்சு இப்படி மேலே ஏறிடுச்சு, அந்த நடுப்புற இருக்கிற லைன் இல்லாமல் நமக்கு மொத்தம் எட்டு லைன் வரணும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இனிமே நமக்கு அப்படியே அந்த ஒன்றரை அடி விட்டுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்து அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வரணும். எந்த இடத்துலையும் இனி நிற்க வேண்டாம், வரிசையாக அப்படியே சைடில் போகிற ஒயரை ஜாயின் பண்ணி அப்படியே ரன்னிங் ஒயரை அப்படியே எடுத்து வச்சு போட்டுகிட்டே வாங்க. ரன்னிங் ஒயர் ஒன்று வச்சுக்கிங்க, அந்த மேலே வரது அப்படியே போட்டுகிட்டே வரணும். அந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் நம்ம போட்டுக்கிட்டே வரோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இது சும்மா சொல்லிட்டு கூட விடலாம், ஒரு சிலருக்கு அது புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி விளக்கமாக சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், அது காட்டிகிட்ருக்கேன் ரன்னிங் ஒயர். அந்த ரன்னிங் ஒயரை இன்னுமே கட்டே பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, கட் பண்ணாமல் போட்டுகிட்டே வாங்க. அந்த இடத்துல வரும்போது நான் திருப்பியும் ஒரு டைம் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். சுற்றி போட்டுட்டு வந்துட்டு அந்த இடத்துல திரும்பவும் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், வளைஞ்சி வந்துருச்சு. இதை நான் உங்களுக்கு அந்த இடம் மொகனை திரும்பின இடம் எப்படின்னு தெரியணும் இல்லையா, அதனால் போட்டு காட்டுறேன். அது கஷ்டமே இல்லை, அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான்.
இப்போது இந்த வரைக்கும் பாருங்கள் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ திரும்பவும் ஏணிப்படி முடித்து மூணாவது லைனுக்கு எப்படி போடுறதுன்னு காட்டுறதுக்காக இப்போ பாருங்கள் இந்த முகனையும் நம்ம அப்படியே திருப்ப வேண்டியது தான். அந்த ஒயர் அப்படியே மேலே போயிட்டுருக்கோம் சைடில், அதை போட்டுகிட்டே வாங்க. இன்னும் அந்த பக்கம் ஏணிப்படி முடித்து போடுற இடம் வரல, அந்த வளையிற இடம் தான் நம்ம காட்டுறோம். அது பாருங்கள் அப்படியே வளைஞ்சி வருது இல்லையா. நம்ம எப்பயும் பேஸ் வந்து 9 லைன் 7 லைன் அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, இதுக்கு ஒரே ஒரு லைன் தான் நம்ம அடி போட்டோம், அந்த ஒயர் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான். இப்போ இந்த பக்கம் பாருங்கள் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது மூணாவது லைனுக்கும் ஏணிப்படி முடித்து மட்டும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் ஏணிப்படி முடித்து போட்டு ப்ளூ கலரில் நடு லைன் இல்லாமல் 8 லைன் போட கற்றுக்கோங்க, போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் இந்த ஒயரை நம்ம எப்படி பண்ணணுன்னு, ரன்னிங் ஒயரை கட்டோடு இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை பாருங்கள் இந்த பக்கம் இப்படி மடித்து இப்படி அடியில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி அடியில் கை வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நாட்டு வந்து இப்படி கொஞ்சம் கீழே தள்ளிட்டு அடிப்பக்கத்து உயரை மேலே தள்ளி இழுங்க, அப்போது மேலே பாருங்கள் அந்த கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் இந்த மடித்து வச்சுருந்தோலே ரன்னிங் ஒயரு அதை அதுக்குள்ளார சொருகிடுங்க. சொருகிட்டு அந்த சொருகினதுக்கப்புறம் அது பாருங்கள் பின்பக்கமாக அந்த ஒயர் இருக்கும் மேலே போகிற ஒயரு, அந்த ஒயரை கொஞ்சம் இப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த கேப்பில் விட்டுறணும். கேப்பில் விட்டுட்டு இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு தள்ளி கீழே வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு இப்படி கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே ரன்னிங் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயரு அடியில் பாருங்கள் அதையும் இழுத்துடலாம். இழுத்துட்டா இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு, நமக்கு எந்த இடத்துல அது ஜாயிண்ட் ஆனிச்சு அப்படின்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் ஏணிப்படி முடித்து போடுறது, எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணோன்னு தெரியாது. அதுக்காக தான் நம்ம ஏணிப்படி முடித்து இல்லாத போட்டாக்க மேடு பள்ளமாக இருக்கும், ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஏணிப்படி முடித்து போட்டு நம்ம கூட போடுறோம். பாருங்கள் இப்போ அப்படியே அடியிலேருந்து இப்போ போடுறேன். இதே மாதிரியே நீங்கள் 8 லைன் ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட்டுட்டு வாங்க. கடைசியாக ஏணிப்படி முடித்து போட்டு அதை முடிச்சிட்டிங்கனாக்க தெரியும், நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பாருங்கள் நான் 8 லைன் போட்டுட்டேன், அந்த நடு சென்டர் லைன் இல்லாமல் 8 லைன், இந்த பக்கம் 8 லைன் அந்த பக்கம் 8 லைன் நமக்கு வரும். இப்போது அது முடிக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இந்த ப்ளூ கலர் ஒயரை நம்ம கட் பண்ணணும், அதுக்காக நம்ம அதை எப்படி ஏணிப்படி முடித்து போட்டு கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு, இப்படி கேப்பு விழுது பார்த்திங்களா, தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பித்த இடமும் அந்த முடித்த இடமும், அந்த ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் ஏணிப்படி முடித்து நம்ம போடுறோம். எப்பையும் இப்போ போட்டு காமிச்ச மாதிரியே தான், நான் அதுக்கு தான் ஒரு டைமுக்கு இப்போ 3 தடவை அதை காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு தடவை புரியலனாலும் அடுத்த தடவை அது புரியுன்றதுனால தான். இப்போது எப்பவும் போல் அந்த ஆரம்பித்த நாட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அடியில் ரன்னிங் ஒயர் ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை அந்த கேப்புக்குள்ளார மடித்து விட்டாச்சு. இந்த எல்லோ கலர் ஒயர் மேலே போகிற ஒயரை கொஞ்சம் இந்த பக்கம் முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ளூ கலர் ஒயருக்குள்ளார விட்டாச்சு. விட்டுட்டு கீழே இழுத்துட்டு மேலேயும் இழுங்க, டைட்டாகிடும். இப்போ உள்ளார ரன்னிங் ஒயர் இருக்கும், உள் பக்கமாக ரன்னிங் ஒயரையும் இழுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடு பள்ளமே இல்லாமல் நீங்கள் இப்போ எந்த இடத்துல அந்த லைன் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் அது போடுறது. அடிப்பக்கம் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே மடிஞ்சு வரிசையாக வரும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரை அவ்வளோதான் எடுத்தாச்சு. எப்போவுமே கட் பண்ணின உடனே சொருகி விட்டுருங்க, அப்படியே சைடில் அடுத்த லைன்லேருந்து சொருகி விட்டுருங்க. உங்களால் எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளால் சொருகிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் உடனே உடனே சொருகிடுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இனிமே நமக்கு ரன்னிங் ஒயரே தேவைப்பட போகிறதில்ல. இப்போ பாருங்கள் எண்ணிக்கோங்க, அந்த நடு லைன் அது நம்ம ஒயரு ஜாயின் பண்ண லைனு, 1.5 அடி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த லைன் அது. ஃபஸ்ட்டு அந்த 16 ஒயரு, எல்லோ 16 ப்ளூ 16 ஒயர் ஜாயின் பண்ணோம்ல அந்த இடம் அது. இந்த பக்கம் பாருங்கள் ஏணிப்படி முடித்து போட்டதே அப்படி வந்திருக்கு. இப்போது இவ்வளோ ஒயர் நமக்கு மீதி இருக்குது, இதை கைப்பிடி போட வச்சுக்கலாம். இனிமேல் நமக்கு ஒயர் தேவையில்லை, அந்த ஒயர் தேவைப்படாது. இப்போ இந்த 1.5 அடி நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, சைடில் ஒரு லைன் தான் நம்ம போட்டிருந்தோம் அடி, அந்த 1.5 அடி விட்டுருந்தோம்ல, அதை வந்து அடுத்த 2வது லைன்லேருந்து சொருகி விட்டுருங்க. கீழே அதுக்கும் அடுத்த லைன் அப்படி
ரெண்டாவது லைன்லேருந்து உங்களுக்கு சைடில் எப்படி சொருக முடியுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சொருகி விட்டுருங்க. எந்த பக்கம் வேணாலும் சொருகலாம், சைடாகவும் சொருகிக்கலாம். அந்த ஒரு லைன் நம்ம அந்த இடத்துல மடித்தாக்க தான் நமக்கு அந்த ஷேப் வரும். நமக்கு பாருங்கள் இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த ஒன்றரை அடி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயர் தான் நம்ம சொருகிறோம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஒன்றரை அடி விட்டு போட்டோம் ரெண்டு பக்கமும். அந்த ஒரே ஒரு லைன், அந்த ஒரு லைனு மட்டும் நீங்கள் சின்ன ஒயராக இருக்கும் அது, அந்த ஒயரை மட்டும் நீங்கள் சொருகிடுங்க. கொஞ்சம் தூரம் சொருகிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ நடுப்புற எல்லோ ஒயர் வந்து 16 ஒயர் ஜாயின் பண்ணியிருந்தோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டாவது ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்தில் இருந்தும் எட்டாவது ஒயர் எடுத்துக்கோங்க. நடுப்புற நடு சென்டராக வர அந்த எல்லோ ஒயர் ரெண்டு ஒயர் எடுத்துக்கணும். இந்த சைடுலேருந்து எண்ணிக்கிட்டு வந்தால் எட்டாவது ஒயர் வரும். அதே மாதிரி எல்லோ இந்த பக்கத்துலேருந்து எண்ணும்போது அந்த எல்லோ மட்டும் மஞ்சள் மட்டும் வரும். அதாவது இந்த பக்கத்துலேருந்தே எண்ணுனீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ஒயர் மட்டும் எண்ணுங்க. எண்ணிட்டு எட்டாவது ஒயரும் ஒம்பதாவது ஒயரும் வரும். அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுருங்க, ஒரு பூ போட்டுருங்க. போட்ட உடனே இப்படி பாருங்கள் கிராஸ்கட் ஒயருக்கு மாதிரி வரும். கிராஸாக வருது இல்லைங்களா, அதை அப்படியே போடுங்க. இந்த பக்கம் அந்த சைடில் இந்த பக்கம் பார்த்து ஒரு ஒயர் நீட்டிகிட்ருக்கும், அந்த பக்கம் பார்த்து ஒரு ஒயர் கிராஸாக நீட்டிகிட்ருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்து கிராஸாக நீட்டிகிட்டு இருந்துச்சுல, அந்த ஒயரை வச்சு நம்ம கிராஸ்கட் கூடைக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அந்த ஒரு நாட்டு நம்ம போட்டோம் இல்லையா நடுப்புற அந்த எட்டாவது ஒம்பதாவது ஒயரை மடித்து போட்டோம். அந்த போட்ட ஒயர் வந்து இந்த பக்கம் ஒன்று சாய்வாகவும் அந்த பக்கம் ஒன்று சாய்வாகவும் இருக்கும். இந்த பக்கம் சாய்வாக இருந்த ஒயரை வச்சு இந்த பக்கம் நீங்கள் இந்த ஒரு சைடு மட்டும் போடுங்க. இந்த ஒரு சைடுனா அந்த நம்ம சொருகியிருந்தோம் இல்லையா, உள்ளார ஒரு ஒயர் சொருகிட்டோம் நம்ம அந்த ஒன்றரை அடி விட்டதை, அந்த சொருகின ஒயர் வரைக்கும் நீங்கள் போடணும். அந்த பக்கத்துக்கு நம்ம தனியாக போடணும். இந்த ஒயரை வச்சு நம்ம அந்த சொருகின ஒயருக்கும் முன்னாடி ஒயர் வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரணும். நான் பாருங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த ஒரு ஒயரை வச்சு பாருங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரேன். அந்த எல்லோ ஒயரை வச்சு எது வரைக்கும் போடணும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. நீங்கள் அந்தாண்ட சேர்த்து போட்டுட்டிங்கன்னா அந்த டிசைன் வராது. இப்போ பாருங்கள் அந்த சொருகிட்டோம் பாருங்கள் காட்டுறேன். உள்பக்கம் நம்ம ஒன்றரை விட்டதை சொருகணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒயர் இது, அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம போடணும். அந்த சொருகினதுக்கும் அந்த பக்கம் போகக்கூடாது. சொருகின வரைக்கும் மட்டும் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் கிராஸாக அப்படி சாஞ்சிகிட்ருக்கும், அதையும் அந்த சொருகினது இந்த பக்கம் சொருகியிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள் நான் அது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். அந்த சொருகியிருந்தோம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு லைனு, அந்த ஒன்றரை அடி விட்டது, அதுக்கும் அந்த பக்கம் போடக்கூடாது. இப்போது அதே மாதிரியே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டோம்ல மஞ்சள், அந்த இடத்துல பாருங்கள் இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா அடுத்து ஒரு நாட் போட்டுடலாம். கிராஸ்கட் மாதிரி வரும் பாருங்கள், கிராஸாக ரெண்டு எல்லோ ஒயர் வருது, அதை போட்டுருங்க. அதை போட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைன் இப்போ எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்கும் போடுங்க. அந்த சொருகினதுக்கு அப்புறம் போடாதீங்க, சொருகினது வரைக்கும் போடுங்க. அந்த ப்ளூ கலர் எட்டு நாட்டு மட்டும் வரும் உங்களுக்கு, லாஸ்ட்டில் அந்த ப்ளூ ஒயரில் எட்டு நாட்டு வரும், அது வரைக்கும் மட்டும் போடுங்க. இதே மாதிரியே நம்ம எட்டு லைன் நீங்கள் போடணும். டைமண்ட் ஷேப்பில் வரும் உங்களுக்கு, மஞ்சள் வந்து எட்டு வரும். இதே மாதிரியே அந்த சைடும் போடணும். இந்த ரெண்டு பக்கமும் கிராஸாக ஒயர் வருது, அது பாருங்கள் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் இல்லையா. அந்த பக்கம் பாருங்கள் அந்த மஞ்சள் ஒயர் நீட்டிகிட்ருக்கு, ஃபஸ்ட் லைன் போட்டதை அப்படியே கொண்டு விட்டுட்டோம். அதே மாதிரியே பாருங்கள் இந்த பக்கம் இடது பக்கமும் இதே மாதிரியே அந்த கிராஸாக வர ஒரு ஒயரை வச்சு நடுப்புற ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒன்று கிராஸ் ஆகும், அந்த பக்கம் ஒன்று கிராஸ் ஆகும், பெருக்கல் குறி மாதிரி வரும். அதை அப்படியே போட்டுகிட்டே வரணும். போட்டுட்டே வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் அப்படியே விட்டுருங்க அந்த எல்லோ ஒயரை. இதே மாதிரி நம்ம போடும்போது அப்படியே மேலே வந்து உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து எல்லோ வந்துடும். மிக்சட் நாட்டில் ரெண்டு கலரும் கலந்ததுலேயும் அந்த எட்டு லைன் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள். அது வரைக்கும் நான் போடணும்னு சொல்லிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் மூணாவது லைன் எப்படி போடணுன்னா அதே மாதிரி. இப்போ அடுத்தது லைன்
நாலாவது லைன் அஞ்சாவது லைன்னு அதே மாதிரி இங்கே நடுப்புற ஒன்று போட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி மேலே வந்து ஒரு எல்லோ வரும், அந்த வரைக்கும் போட்டுட்டு வந்துடணும். கீழே வந்து அப்படி தான் நமக்கு வரும், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பூ வரும் எல்லோ, அதுக்கப்புறம் ரெண்டு, அதுக்கப்புறம் மூணு, அதுக்கப்புறம் நாலு, அந்த மாதிரி வரிசையாக அது வந்துட்டுருக்கும். திரும்பியும் எட்டு வந்ததுக்கப்புறம் மேலே ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு அந்த மாதிரி வந்துடும், மேலே ஒன்று வரும். அப்போ தான் நமக்கு அந்த வடிவம் நமக்கு வரும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் போடணும். அதுதான் நான் காமிச்சிருக்கேன், நடுப்புறன் மட்டும் நான் போட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு போட்டு காமிச்சிருக்கேன். அந்த ஒயர் அப்படி நீட்டிகிட்ருக்கு, ஃபஸ்ட்டு லைன் நான் எப்படி போட்டு காமிச்சேனோ அதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்துருங்க. இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அந்த எல்லோவில் நம்ம இப்படி டைமண்ட் வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறமும் நம்ம அந்த மாதிரி மேலேயும் ஒரு ப்ளூ டைமண்ட் வரும், அந்த மாதிரி போடணும். நீங்கள் அந்த நடுப்புற நடுப்புற போட்டுட்டு போட்டிங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் வரும். அந்த கேப்பு பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே இருக்கும். அந்த கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டம் கட்டமாக அது எட்டு இருக்கும். இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி எண்ணிக்கோங்க, எட்டாவதும் ஒம்பதாவது ஒயரும் எடுக்கணும். அந்த மஞ்சள் கலர் ஒயர் மட்டும் எண்ணிக்கணும், மஞ்சள் கலர் ஒயரை எண்ணிட்டு அதில் எட்டாவதும் ஒம்பதாவதும் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பக்கத்துலேருந்து எண்ணினாலும் எட்டாவது ஒயர் வரும், அந்த பக்கத்துலேருந்து எண்ணும் போதும் எட்டாவது ஒயர் வரும். அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடணும். போட்டதுக்கப்புறம் அந்த நாட்டு வந்து அந்த ஒயர் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கிராஸ் ஆகும், அந்த கிராஸ் ஆகிற ஒயரை நீங்கள் சைடில் போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்துட்டு நீங்கள் அந்த நடுலைன் சொருகணும் இல்லையா, அதுக்கும் அந்த பக்கம் போகாமல் அப்படியே நிப்பாட்டிக்கணும். ஏன்னா அந்த பக்கம் நம்ம அந்த சொருகின வரைக்கும் நம்ம போட்டிருப்போம் ஏற்கனவே, அந்த சொருகுனதை விட்டுட்டு அன்ன வரைக்கும் போட்டிருப்போம். பாருங்கள் அந்த நடுலைன் சொருகியிருக்கோம், அதுக்கு அந்தாண்டு பாருங்கள் மஞ்சள் ஒயர் வருது நம்ம போட்டது. அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த சொருகுனதுக்கும் முன்னாடி ஒயர் வரைக்கும் நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த பக்கம் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம போட்டிருக்கோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு டைமண்ட் வரும், எல்லோ ஒன்று ப்ளூ ஒன்று வரும், ரெண்டு சைடுலையும் நமக்கு ரெண்டு ஒயரும் கடந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். பாருங்கள் இந்த பக்கமும் அந்த சொருகுனதை காமிச்சிட்ருக்கேன், அந்த நடு லைனு சொருகுனது பக்கத்து ஒயர் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு வந்துடணும். போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் போட்டாச்சு, இப்படி தான் இருக்கும் நமக்கு இப்போ போட்ட உடனே. ஏன்னா நடுப்புற அந்த சொருகுனதை வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம். இப்போ இந்த கேப்பில் இந்த இடத்துல எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வர மஞ்சள் உயரையும் இந்த பக்கம் வரும் இல்லையா அந்த மஞ்சள் உயரையும் ரெண்டும் சேர்த்து வச்சு போடணும். இப்படி பெருக்கல் குறி மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த இடையில அந்த ஒரு ஒயர் சொருவுன இடம் அந்த இடம் கேப்பாக இருக்கும். முன்னாடி போட்ட மாதிரியே தான் இப்போ இந்த பக்கத்து மஞ்சள் உயரை அந்த சைடு நீட்டமாக அந்த மஞ்சள் உயர் வரைக்கும் மட்டும் போடுங்க. பாருங்கள் வச்சு காமிக்கிறேன் நான், இப்படி பெருக்கல் குறி மாதிரி வருது பார்த்தீங்களா. அப்போ ரெண்டு நாட்டு அந்த இடத்துல வந்துடும், இந்த பக்கம் ஒரு நாட்டு அந்த பக்கம் ஒரு நாட்டு வரும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு வரும், அதுக்கு அடுத்தது ரெண்டு நாட்டு வரும், அடுத்தது மூணு, அடுத்தது நாலு, எல்லாமே மஞ்சள் கலரே வரும். இந்த மஞ்சள் கலர் அந்த பக்கம் பாக்ஸாக வந்துச்சு இல்லை, அது மாதிரி உங்களுக்கு வரும். நமக்கு அந்த போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை இழுத்து வச்சு மடியில் வச்சு தான் போடுறதுக்கு அந்த இடத்துல வரும். ஏன்னா அந்த இடம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இது விரிஞ்சு அந்த இடம் வந்துடும். அந்த கேப்பு நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி வரும், அதுக்கப்புறம் ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு வந்து நின்றோம். அந்த எல்லோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம் நடுப்புற போட்டு காமிச்சேன்ல அதே மாதிரி சைடாக நீங்கள் போட்டுட்டு கூட போடலாம். அப்புறம் நடுப்புறலாம் கிராஸ்கட் கூடைக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் வரும். எந்த பக்கம்லாம் உங்களுக்கு இன்ட்டு மாதிரி பெருக்கல் குறி மாதிரி வருதோ அங்கே எல்லாம் அப்படியே போடணும். பாருங்கள் அதை வச்சு காட்டுறேன், அந்த எல்லோ வரைக்கும் போடணும். அந்த ப்ளூ ஒயர் போட்டுறக்கூடாது, எல்லோவும் ப்ளூவும் சேர்த்து போட்டுறக்கூடாது, வெறும் அந்த மஞ்சள் கலர் ஒயர் வர வரைக்கும் மட்டும் போடுங்க.
இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா சைடு மட்டும் போட்டுட்டு வந்துட்டு கூட அதுக்கப்புறம் நடுப்புற போடலாம். முன்னாடி அந்த பக்கம் நடுப்புற நம்ம போட்டுட்டு ரெண்டு சைடும் போட்டுட்டே வந்தோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இந்த ஒரு சைடு போட்டு காட்டுறேன், அதே மாதிரியே அடுத்த சைடு நம்ம போடலாம். பாருங்கள், இந்த எல்லோ ஒயர் வரைக்கும் நான் இப்போ போட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ போடக்கூடாது, அதே மாதிரி இந்த சைடும் போடுங்க. அந்த எல்லோ இந்த பக்கம் எல்லோ வரும் இல்லையா விட்டுருக்கோம்ல மஞ்சள் கலரு, அது வரைக்கும் போடணும். இப்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன், வேகமாக, ஏன்னா அப்படியே பெருக்கல்குறி மாதிரி வரும், அதை அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். உங்களுக்கு ரெண்டு சைடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுப்புற ஒரு எல்லோ நாட்டு கிராஸாக வரதை பெருக்கல்குறி மாதிரி வரதை போட்டிங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் போடுற மாதிரி வரும். பாருங்கள், காமிக்கிறேன், அதை அப்படியே விரிஞ்சி வந்துடும். பார்த்தீங்களா, இப்போ நடுப்புற நம்ம போடுறோம், அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் அப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்படி விரிஞ்சு அந்த பக்கம் அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும், நமக்கு ஸ்கொயர் மாதிரி வந்துடும், டைமண்ட் ஷேப்பில் வரும். ஒன்றில் ஆரம்பித்து மேலேயும் ஒன்றில் வந்து முடியும். அந்த மாதிரியே போடுங்க, நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு அப்படியே வந்துடும். அந்த பெருக்கல் குறி மாதிரி வரதை அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அந்த ப்ளூ கலர் ஒயரை போடக்கூடாது, அந்த மஞ்சள் கலர் ஒயர் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் போடணும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் இந்த பக்கம் வர மஞ்சள் ஒயரும் அந்த சைடு அந்த சொருகுனதுலேருந்து ரெண்டு பக்கமும் ஒயர் தனித்தனியாக இருக்கும். அதை ரெண்டையும் வச்சு பார்த்து அந்த பக்கம் இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் போட வேண்டியது தான். கொஞ்சம் வேகமாக இதையும் காமிச்சிடுறேன், இல்லைனா ரொம்பமாக டைம் இழுக்கும். நம்ம கிராஸ்கட் கூடைக்கு போட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரெண்டு ஒயரை இப்படி பெருக்கல் குறி மாதிரி வரும், அந்த ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும் கிராஸாக, அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த எல்லோ வரைக்கும் மட்டும் போடுங்க, மஞ்சள் வரைக்கும் மட்டும் போடுங்க, அந்த ப்ளூ ஒயரை போட்டுறாதீங்க. எட்டு வரும் இந்த சைடில் பாருங்கள், நீட்டமாக எண்ணுனீங்கன்னா அதே மாதிரி அந்த பக்கம் எட்டு வரும். அடுத்த லைனும் அதே மாதிரி போடும்போது நடுப்புற ஒரு நாட் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் போடும்போதும் அந்த எட்டு எட்டாக வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு மேலே வந்து ஒன்றில் முடியும். அதே மாதிரியே போட்டுருங்க இந்த பக்கமும். நான் பாருங்கள் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ எல்லா ஒயரும் இருக்கும்போது சொருவி காட்டினா உங்களுக்கு புரியாதுன்றதுனால நான் ஒரு டைமண்ட் மட்டும் விட்டு வச்சுருக்கேன் சொருகிறதுக்கு, மித்தது எல்லாமே சொருகிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஏற்கனவே இந்த ப்ளூ கலரு வந்து உங்களுக்கு அப்படி வந்துருந்துச்சு, இப்போ ரெண்டு பக்கமும் அந்த எல்லோ மஞ்சள் மட்டும் போட்டது பாருங்கள் அப்படி வந்து நிற்கும். இப்போ சொருகிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மேலே ஒன்றா இருக்குதுல்ல, அதை ஃபஸ்ட்டு சொருகிடணும் ரெண்டு பக்கமும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கும் கீழே அடுத்தடுத்த லைனில் உள்ளதை சொருகணும். ஃபஸ்ட்டு மேலே போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு பூவாக இருக்கும், அந்த ஒரு பூவில் உள்ளது ரெண்டு சைடு ஒயர் வரும், அதை அப்படியே கிராஸாக சொருகணும். அந்த போட்டுக்கிட்டு வந்த லைன் இல்லாமல் அடுத்து ரெண்டாவது லைனில் சொருக ஆரம்பிக்கணும். பாருங்கள் கொஞ்சம் கவனித்து அந்த இடத்த மட்டும், போட்டுட்டு வந்தது இல்லாமல் அடுத்த லைனில் கிராஸாக அப்படியே ஆப்போசிட் சைடில் சொருகுங்க. ரெண்டு ஒயர் வரும் ஒரு நாட்லேயே நமக்கு, அதை அந்த ப்ளூ ஒயர் வரைக்கும் மட்டும் சொருகுங்க. அந்த எல்லோவில் போய் சொருக வேண்டாம், அந்த ப்ளூ வரைக்கும் மட்டும் சொருகுனீங்கன்னா போதும். அப்போ தான் உள்ளார பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும். அதில் போய் சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ளூ கலர் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ப்ளூவில் வரைக்கும் மட்டும் சொருகினா போதும், அந்த லாஸ்ட்டு வரைக்கும். எப்பயுமே சொருகும்போது ஒரு சைடாக சொருகிட்டு அப்புறம் அடுத்த சைடுக்கு போகாதீங்க, அந்த ஃபஸ்ட்டு நாட்டு மட்டும் நீங்கள் அப்படி சொருகுங்க. மேலே வந்து கூராக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பூவாக இருக்கும் மேலே, அதை மட்டும் ரெண்டு பக்கமும் சொருகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைடாகவே சொருகிட்டு கூட அப்புறம் சொருகிக்கலாம் இன்னொரு சைடு. அந்த ஃபஸ்ட்டு நாட்டு சொருகிறது மட்டும் ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு சொருகிடுங்க, அந்த லாஸ்ட்டு வரைக்கும் அந்த ப்ளூ கலர் வரைக்கும் சொருகிடுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அது வரைக்கும் நான் சொருகிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஒரு சைடாக அந்த இந்த சைடு உள்ள ஒயரெல்லாம் அப்படியே அந்த ரெண்டாவது லைன்லேருந்து சொருகிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கூட சொருகலாம். இப்படி தான் வரும் உங்களுக்கு. இப்போது அடுத்தது ரெண்டாவது லைனில் சொருகுங்க. ரெண்டாவதாக உள்ள ஒயரும் ஒரு லைன் விட்டுட்டு அந்த போட்டுக்கிட்டு வந்த லைன் இல்லாமல் அதுக்கு அடுத்த லைனில் சொருகணும். நம்ம வந்து கூடைக்கெலாம் நம்ம உள்ளார இழுத்து ஒரு லைன் மடங்குற மாதிரி சொருகுவோம், இது வந்து மடங்கக்கூடாது. மடங்குனுச்சின்னா உங்களுக்கு அந்த எட்டுக்கு எட்டு தெரியாமல் போயிடும். மடங்க வேண்டாம், அடுத்து ரெண்டாவது
வரியிலேருந்து சொருகுங்க. அது போதும், ரொம்ப இழுக்காமல் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சொருகிட்டேன். இப்போ அதை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கும், கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். ஒயரு கூட பின்னிருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க. இப்போது இதை பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நமக்கு கூட இப்படி தான் வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கும். அந்த பார்க்கவே ஆசையாக இருக்கும் நமக்கு, அந்த ஷேப்பு பார்க்குறதுக்கு ஸ்டார் மாதிரி பாருங்கள் இப்படி வருது இல்லையா, அதுதான். இப்போது அந்த கேப்பை வந்து எப்படி நம்ம அடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த கேப்பு அப்படியே கூட விட்டுறலாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா. இப்போது அதுக்கு நான் ஒரு ஆம்லா நாட்டு போட்டு நெல்லிக்காய் முடிச்சிருக்கு இல்லையா, அதை போட்டு தான் அதில் சொருக போகிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். மூணு ஒயர் எடுத்திருக்கேன், மூணு கலர் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம ப்ளூ கலர் மட்டும்தான் நம்ம போட்டு அதில் சொருக போகிறோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ஒயரை இப்படி மடித்து வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஒயர், க்ரீன் கலர் ஒயர் பாருங்கள், ரெண்டாவது ஒயர், அதையும் சமமாக மடித்து அது மேலே இப்படி மாட்டி க்ராஸாக வச்சுக்கோங்க. மூணாவதாக ஒரு ஒயர் எடுக்கணும், அந்த ஒயரை இப்படி ரெண்டையும் சேர்த்து மாட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் ஒயர் எடுத்தோம், அதை ரெண்டாக மடித்து வச்சுக்கிட்டோம். அடுத்து க்ரீன் கலர் ஒயரு, அடுத்து அந்த வெள்ளை ஒயரை அது ரெண்டையும் சேர்த்து மாட்டி அப்படி கட்ட விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் ஒயர் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல, ரெண்டாக மடித்து அந்த ப்ளூ கலர் ஒயரில் அடியில் உள்ள ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. அடுத்து பச்சை ஒயர், ரெண்டாவதாக போட்டது பச்சை ஒயரை எடுத்து அந்த ப்ளூவில் மட்டும் மாட்டுங்க. மூணாவதாக அந்த வெள்ளை ஒயர் எடுத்து, மூணாவதாக அதை ரெண்டையும் சேர்த்து மாட்டியிருந்தோம்ல, அந்த வெள்ளை ஒயரில் அடியில் உள்ள ஒயர் எடுத்து அந்த ப்ளூவில் க்ரீனில் ரெண்டுலேயும் அந்த ஹோல்ஸில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஆறு சைடும் அந்த ஒயருங்க இப்படி நீட்டிகிட்ருக்கோம். கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கிட்டு எல்லா பக்கமும் இப்படி இழுத்திங்கனாக்க நமக்கு நெல்லிக்காய் முடித்து வந்துடும், ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதனால் இந்த நாட் வச்சுருக்கேன். அந்த நம்ம ஒரு விரல் போகிற அளவுக்கு அந்த இடத்துல கேப் இருக்கும் அந்த கூடையில், அது தெரியாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி. நான் பாருங்கள், மூணு ப்ளூ கலர் பிட்டு ஒயர் சின்ன சின்னதாக பிட்டாக எடுத்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக தான் வேறு வேறு கலர் வச்சுருந்தேன். நீங்கள் மூணுமே ப்ளூ கலரில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த இடத்துல நம்ம வேறு கலர் மாதிரி வித்தியாசமாக தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு அந்த ஆறு சைடும் எந்தெந்த பக்கம் போகுதோ அந்த பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் அதை விட்டுருங்க. எல்லோவில் விட்டுறாதீங்க, அந்த எல்லோ நமக்கு எட்டு நாட் அப்படியே டைமண்ட் ஷேப் தெரியணும். அதனால் அதுக்கு சைடில் சைடில் விட்டிங்கன்னா அந்த கேப்பில் அந்த பூ வந்துடும், அந்த நெல்லிக்காய் முடித்து வந்துடும். அப்படியே உள்ளார விட்டுட்டு அப்படியே மேல் பக்கமாக உள்ளார நம்ம அடியில் சொருக முடியாது, உள் பக்கத்துலேருந்து அதை முடிச்சுலாம் நீங்கள் எதுவும் போட வேண்டாம். இப்படி பாருங்கள், டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு உள் பக்கத்தில் ஒரு ஒரு ஒயராக அப்படியே கீழ் நோக்கி நம்மளால் சொருகிட்டு போக முடியாது, கை உள்ளார போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படியே மேல் நோக்கி அந்த ப்ளூ கலரும் எல்லோ கலரும் சேர்ந்து வருது இல்லையா, அந்த லைனில் எல்லா பக்கமும் கொஞ்சம் சொருகி விட்டுருங்க. சொருகிட்டாக்கா நமக்கு அந்த இடம் பாருங்கள் அப்படி அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரு விரல் போகிற அளவுக்கு அந்த இடத்துல ஓட்டம் இருக்குது. இது ஒரு சின்ன ஐடியா தான், அதை அப்படியே எல்லோரும் விட்டுருவாங்க அந்த ஹோல்ஸ் தெரிகிறத. ரெண்டு சைடுக்கும் அந்த நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அந்த மாதிரி போட்டு சொருகிருங்க. மூணு ஒயர் வச்சு இந்த கைப்பிடி போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக போடுற எப்பையும் போடுற மாதிரி கைப்பிடி கூட போட்டுக்கலாம். இது ஒரு டிசைனாக இருக்கட்டும்ன்றதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த கைப்பிடி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் ஒரு பக்கம் போடாமல் இருக்கேன், போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.